Hi students, today I am going to talk about aerobic respiration. So type of respirations paathrano. So respiration daytime and night time, they are differ. So two type of respirations, one aerobic respiration and another one anaerobic respirations. So aerobic respirations abina presence of oxygen, anaerobic respiration absence of oxygen. So first we discuss about aerobic respiration. The aerobic respiration is the type of cellular respiration in which organic food is completely oxidized with the help of oxygen into carbon dioxide, water and energy. So ipo idu enna appadina aerobic ipo vandu air ulle enter aagum, okay va? So ipo vandu organic food. So organic food prepare from the photosynthesis. Ipo carbohydrate abindrathu organic food. So C6H12O6 இதுதான் வந்து என்னது ஆர்கானிக் ஃபுட்டு. அது கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ் ஆகணும் அப்படின்னா ப்ளஸ் வந்து ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன், ஓகேவா? அந்த ஆர்கானிக் ஃபுட் ஆக்சிடைஸ் ஆகணும் அப்படின்னா ஆக்சிஜன் உள்ளே என்டர் ஆகணும். ஸோ ஆக்சிஜன் உள்ளே என்ட்ரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரெஸ்பை பண்ணும்போது உள்ள ஆக்சிஜன் என்டர் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஆக்சிஜன் உள்ளே என்டர் ஆன உடனே அது என்னவா இன்டு கார்பன் டை ஆக்சைடு, ஓகேவா? அது என்னவா மாறுது, கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் பிளஸ் எனர்ஜி, இதுதான் அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஓகேவா? இட் அக்கர் மோஸ்ட் இன் பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் அனிமல், ஓகேவா? ஸோ பிளான்ட்லேயும் இதே ப்ராசஸ் தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனிமல்ஸ்லேயும் இதே ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபுட்டு வந்து சாப்பிட்டாலும், ஸோ அந்த இன்டேக் அந்த பிளான்ட் ப்ரிப்பேர் பண்ணாலும், ஸோ ஆக்சிஜன் உள்ளே என்டர் ஆகி தான் என்ன பண்ணுவோம், அதை ஆக்சிடைஸ் பண்ணும், ஆக்சிடைஸ் பண்ணி தான் அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஏன்னா ஆக்சிஜன் உள்ளே இன்வால்வ் ஆகுது. அப்போ ஆக்சிஜன் உள்ளே இன்வால்வ் ஆகி கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ், ஸோ அந்த ஃபுட்டு கம்ப்ளீட்லி ஆக்சிடைஸ் ஆகி என்ன மாறுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஏடிபி எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணு, இதுதான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ அப்போ அந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் டைப்ஸ் அதனுடைய என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, த ஸ்டேஜ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், ஃபர்ஸ்ட் ஒன் கிளைகோலைசிஸ், செகண்ட் ஒன் க்ரப்ஸ் சைக்கிள், தேர்ட் ஒன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இந்த த்ரீ இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் இருக்குது எதில், ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில், ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெப்ஸ் என்னாகும் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்தோம், ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, ஃபுட்டு ப்ரிப்பேர்ட் ஆகுது. அப்போ ஃபுட்டு என்னென்னா ஸ்டார்ச் கிடைக்கும், ஸ்டார்ச் எது அப்படின்னா கார்போஹைட்ரேட். அப்போ கார்போஹைட்ரேட் C6H12O6 எண்ட் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸில் கார்போஹைட்ரேட் ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ அப்போ அது வந்து ஆக்சிடைஸ் ஆகி எப்படி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது அப்படின்றதான் இந்த ஸ்டேஜஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் கிளைகோலைசிஸ், குளுக்கோஸ் ஸ்ப்ளிட்டிங், குளுக்கோஸ் வந்து உடையிறது தான் என்னது கிளைகோலைசிஸ். இட் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் 6 கார்பன் இன்டு 2 மாலிகுல் ஆஃப் பைர்விக் ஆசிட் 3 கார்பன். இது என்ன கிளைகோலைசிஸ் சைக்கிள் அப்படின்னா, 6 கார்பன் குளுக்கோஸ் ஃபார்முலா என்ன, C6 6 கார்பன் இருக்கா, H12O6, ஓகேவா? C6 அப்போ 6 கார்பன் குளுக்கோஸ் மாலிகுல் வந்து 2 மாலிகுல் ஆஃப் பைர்விக் ஆசிடாக மாறுது. அப்போ ரெண்டாக பிரியுது, C3H6O3, அப்போ அதுதான் அது பைர்விக் ஆசிட். அப்போ என்ன அது 2 மாலிகுல் ஆஃப் பைர்விக் ஆசிட் 3 கார்பன், ஓகேவா? இது என்ன அப்படின்னா குளுக்கோஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி 2 கார்பன் மாலிகுல, என்ன 2 கார்பன் அப்படின்னா 3 கார்பனாக இருக்குது. அப்போ 6 கார்பன் வந்து 3 + 3 6 கார்பன் வந்து பிரியுது. ஸோ அந்த பிரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா பைர்விக் ஆசிட், ஓகேவா? ஸோ அப்போ அது பைர்விக் ஆசிட், இதுதான் வந்து கிளைகோலைசிஸ். குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் இன்ட்டு பைர்விக் ஆசிட், அது 6 கார்பன் காம்பவுண்ட் கன்வெர்ட் இன்ட்டு 3 கார்பன் காம்பவுண்டாக மாறுது, இதுதான் வந்து கிளைகோலைசிஸ், ஓகேவா? பிரியுது. அந்த கிளைகோலைசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்லு. இது எங்கே நடக்குது அப்படின்னா சைட்டோபிளாசம், செல் இருக்குன்னா அந்த செல்லில் சைட்டோபிளாசத்தில் தான் அந்த கிளைகோலைசிஸ் நடக்குது. ஏன்னா ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆனது சைட்டோபிளாசத்தில் இருக்குது. அப்போ சைட்டோபிளாசத்தில் பிரேக் டவுன் ஆகிட்டு பைர்விக் ஆசிட், அதை குளுக்கோஸ் வந்து உடஞ்சி பைர்விக் ஆசிடாக மாறுது, இதுதான் கிளைகோலைசிஸ் சைக்கிள். இட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் போத் ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். இந்த கிளைகோல் இது 1 மார்க், வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. கிளைகோலைசிஸ் மட்டும் 2 ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகும். ஏன் அப்படின்னா மற்றது க்ரப்ஸ் சைக்கிளோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினோ இதெல்லாமே ஏரோபிக்கில் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். பட் கிளைகோலைசிஸ் வந்து போத் ஏரோபிக், ஆக்சிஜன் இருந்தாலும் சரி அனேரோபிக் ஆக்சிஜன் இல்லைனாலும் சரி இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ இதுதான் கிளைகோலைசிஸ் ப்ராசஸ், ஓகேவா? ஸோ 1 மார்க், வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். இதை ஃபஸ்ட் ஸ்டெப் போத் ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் எது, கிளைகோலைசிஸ் தான். அப்போ கிளைகோலைசிஸ் வந்து ஏரோபிக்லேயும் நடக்கும், அனேரோபிக் ரெஸ்பிரேஷன்லேயும் நடக்கும், ஓகேவா? எங்கே நடக்குது, அனதர் 1 மார்க்கு, டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம், ஓகேவா? டேஷ் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம் கேட்கலாம், இல்லை கிளைகோலைசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் டேஷ் ஆஃப் த செல்லு, மெயினாக இதுதான் கேட்பாங்க. ஸோ அப்போ எங்கே நடக்குதுன்னா சைட்டோபிளாசத்தில் நடக்குது. செகண்ட் ஒன் க்ரப்ஸ் சைக்கிள். ஸோ இப்போ இந்த
பயிர்விக் ஆசிடாக மாறிருக்கா, ஃபைனலாக கிளைகோலிசிஸில் பயிர்விக் ஆசிடாக மாறிருக்கு. அப்போ இது என்ன நடக்குது பார்ப்போம். திஸ் சைக்கிள் அக்கர் இன் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ், ஓகேவா? அங்கே கிளைகோலிசிஸ் எதில் நடக்குதுன்னா சைட்டோபிளாசத்தில் நடக்குது. அப்போ சைட்டோபிளாசத்துலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்கே போகுது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஸோ இன்னர் அவுட் இன்னர் மெம்பரேனுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே அது மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். அங்கே தான் என்ன நடக்குதுன்னா அந்த க்ரப்ஸ் சைக்கிள் நடக்குது. அட் த எண்ட் ஆஃப் த கிளைகோலைசிஸ் டூ மாலிகுல் ஆஃப் பைர்விக் ஆசிட் என்டர் இன்டு த மைட்டோகாண்ட்ரியா. ஸோ கிளைகோலைசிஸில் குளுக்கோஸ் தான் ஆகுது, டூ கார்பன் மாலிகுலாக மாறுது, டூ மாலிகுல் ஆஃப் பைர்விக் ஆசிட். அப்போ அந்த டூ மாலிகுல் ஆஃப் பைர்விக் ஆசிட் எங்கே என்டர் ஆகுதுன்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்டர் ஆகுது. அப்போ அது எங்கே நடக்குது? ஒரு செல்லில் சைட்டோபிளாசத்தில் நடக்குது. அப்போ சைட்டோபிளாசத்தில் நடந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே என்டர் ஆகுது. இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் பைர்விக் ஆசிட் இன்ட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ திஸ் சைக்கிள். இந்த க்ரப்ஸ் சைக்கிளுடைய மெயின் ரியாக்ஷன் என்ன? அப்போ வந்து கார்பன் டை அந்த பைர்விக் ஆசிட் வந்து மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டு அங்கே ஆக்சிடேஷன் ஆகுது. ஏன்னா இது ஏரோபிக் ப்ராசஸ், ஆக்சிடேஷன் ஆஃப் பைர்விக் ஆசிட். பைர்விக் ஆசிட் வந்து மறுபடியும் ஆக்சிடைஸ் ஆகும்போது என்ன பிரியுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டராகவும் பிரிஞ்சிருது. இதுதான் எதில் நடக்குது அப்படின்னா க்ரப்ஸ் சைக்கிள், இந்த சைக்கிள் நடக்குது. கிளைகோலைசிஸ் சைக்கிளில் குளுக்கோஸ் வந்து பைர்விக் ஆசிடாக மாறுது. இந்த க்ரப்ஸ் சைக்கிளில் பைர்விக் ஆசிட் வந்து வாட்டராகவும் கார்பன் டை ஆக்சைடும் மாறுது. இது எங்கே நடக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். அது எங்கே நடக்குது? சைட்டோபிளாசத்தில் நடக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரை கார்போக்சிலிக் ஆசிட் சைக்கிள், டிசிஏ சைக்கிள். க்ரப்ஸ் சைக்கிள் கேட்கலாம், ஆர் அதர்வைஸ் கால்டு டிசிஏ சைக்கிள் கேட்கலாம், ஓகேவா? ட்ரை கார்போக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த பைர்விக் ஆசிட்ஸ், ஓகேவா? ஸோ அது என்ட்ரு ஆகாத க்ரப்ஸ் சைக்கிள், ஓகேவா? இது என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளைகோலைசிஸ் உடையுது, பைர்விக் ஆசிடாக மாறுது. பைர்விக் ஆசிட் வந்து க்ரப்ஸ் சைக்கிள்குள்ளே போனோடனே க்ரப்ஸ் சைக்கிள் என்ன நடக்குது அப்படின்னா இதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. அதனுடைய என்சைம் இன்வால்வ் ஆகிறது நம்ம சொன்னோம்ல, ஹோல்டு த என்சைம் கிறிஸ்டே என்ன பண்ணுது, ஹோல்டு த என்சைம். அப்போ அந்த என்சைமில் தான் இன்வால்வ் ஆகும். குளுக்கோஸ் வந்து பைர்விக் ஆசிடாக மாறதும் பைர்விக் வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டராக மாறுறதுக்கும் நிறைய என்சைம் இன்வால்வ் ஆகும். அதெல்லாம் ஹையர் செகண்டரியில் படிப்பீங்க. ஸோ இப்போ இதான் வந்து ட்ரை கார்போக்சிலிக் ஆசிட் சைக்கிள், ஓகேவா? க்ரப்ஸ் சைக்கிள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஃபர்ஸ்ட் கிளைகோலைசிஸ், செகண்ட் க்ரப்ஸ், தேர்ட் ஒன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகணும். திஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு த்ரூ த சிஸ்டம் ஆஃப் எலக்ட்ரான் கேரியர் காம்ப்ளெக்ஸ் கால்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இடிசி. லொக்கேட்டட் த இன்னர் மெம்பரேன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. இப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் கார்பன் டை ஆக்சைடு வாட்டராக மாறுது. ஸோ இப்போ இதே அந்த அது வழியாக போகும்போது தான் அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ண முடியும். அப்போ அந்த அதுவும் எங்கே நடக்குதுன்னா இன்னல் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனுக்குள்ள தான் நடக்குது. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்கே இருக்கு? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனில் தான் இருக்குது. அப்போ அது வழியாக போகும்போது கன்வெர்ட் ஆகும். இது என்ஏடிஹெச் டூ அண்ட் எஃப்ஏடிஹெச் டூ மாலிகுல்ஸ் ஃபார்ம் டியூரிங் கிளைகோலைசிஸ் அண்ட் க்ரப்ஸ் சைக்கிள் ஆர் ஆக்சிடைஸ்டு இன் டு என்ஏடி அண்டு எஃப்ஏடி டு ரிலீஸ் அ எனர்ஜி வயா எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இந்த கிளைகோலைசிஸ் சைக்கிளும் சரி, க்ரப்ஸ் சைக்கிளும் சரி, என்ஏடிஹெச்சும் எஃப்ஏடிஹெச்சும் இருக்குது அப்படின்னா அது என்னன்னா ஆக்சிடைஸ் ஆகும். என்ஏடிஹெச் டூ ஆக்சிடைஸ் இன் டு என்ஏடி, எஃப்ஏடிஹெச் டூ ஆக்சிடைஸ் இன் டு எஃப்ஏடி, ப்ளஸ் போட்டு ஆக்சிஜன் ஆக்சிடைஸ் ஆகிறது. ஸோ இப்போ இது ஆக்சிடைஸ் ஆகி அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியாக போகும்போது தான் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. இப்போ இந்த எலக்ட்ரான் அஸ் தே அக்கர்ஸ் ப்ராசஸ் ஆக்சிஜன் இஸ் அல்டிமேட் அக்செப்டார் ஆஃப் எலக்ட்ரான் கெட்ஸ் ரிடியூஸ் டு வாட்டர். வாட்டர் ஆக்சிஜன் வந்து என்னது எலக்ட்ரானை ரிடியூஸ் பண்ணுது. இப்போ இது மெயின் ரீசன் என்ன பாருங்கள் அப்படியே. ஸோ இப்போ இதில் வந்து இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் என்ஏடி வந்து என்ஏடி ஆக்சிடைஸ் ஆகுது, எஃப்ஏடி எஃப்ஏடி ஆக்சிடைஸ் ஆகுது. த எலக்ட்ரான் அஸ் தே மூவ் த்ரூ த சிஸ்டம் ரிலீஸ் எனர்ஜி ட்ராப்டு பை ஏடிபி டு சிந்தசைஸ் ஏடிபி. நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? ஏடிபி தான் கிடைக்கணும். அப்போ ஏடிபின்னா என்னது? அடினோசின் டைபாஸ்பேட். அது என்ன மாறுதுன்னா ட்ரை பாஸ்பேட். ஒரு பாஸ்பேட் ஜாயின் ஆச்சு அப்படின்னா டூ பாஸ்பேட் கூட ஒரு பாஸ்பேட் ஜாயின் ஆச்சுன்னா அது பேர் என்னது? ஏடிபி, அடினோசின் ட்ரை பாஸ்பேட், ஓகேவா? திஸ் கால்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலேஷன், பாஸ்பரலேஷன், ஓகே. ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலேஷன். இப்போ அந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலைசேஷன் அது அந்த ஆக்சிஜன் உள்ளே என்டர் ஆகி ஏடிபி வந்து ஏடிபியாக மாறுற ப்ராசஸ் தான் அது ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலைசேஷன். அப்போ இந்த மாதிரி ஏடிபி ஏடிபி, அப்போ எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகுது? டோட்டலாக வந்து 30 ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் உடஞ்சிதுன்னா 30 ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதில் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா என்ஏடி எஃப்ஏடி. என்ஏடி வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியாக போகும்போது 2.5 ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஒரு எஃப்ஏடி வந்து ஒரு என்ஏடி 2.5 ஏடிபி அது கவுண்ட் பண்ணும் டோட்டலாக. அதே மாதிரி எஃப்ஏடி வந்து 1.5 ஏடிபி வந்து மாலிகுல் வந்து ரிலீஸ் பண்ணும். அப்போ அந்த சைக்கிள் ரியாக்ஷன் நடக்கும்போது எத்தனை ஏடிபி எத்தனை ஏடிபி ஃபார்ம் ஆகுது, எத்தனை என்ஏடி எத்தனை எஃப்ஏடி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் டோட்டலாக ஒரு குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா 30 ஏடிபி மாலிகுல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அந்த ஏடிபியிலேருந்து ஏடிபியாக ஃபார்ம் ஆகுறது தான் அது ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரலேஷன், ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து
எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஓகேவா. இது வந்து ஆக்சிடைஸ் ஆக்சிஜன் வந்து அக்செப்டார் மாலிகுலாக மாட்டு ரெடியூஸ் வாட்டர் ரெடியூஸாக மாறும். நெக்ஸ்ட்டு அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இப்போ இது வந்து ஆக்சிஜன் உள்ளே இன்வால்வ் ஆகி த்ரீ ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆகுது, எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டுது ஓகேவா. ஸோ அதுதான் அன்ஏரோபிக் டேக்ஸ் பிளேஸ் வித்தவுட் ஆக்சிஜன். இப்போ அன்ஏரோபிக்னா என்னது, ஆக்சிஜன் கிடையாது. அப்போ குளுக்கோஸ் கன்வெர்ட் இன்டு எத்தனால் இன் பிளான்ட்ஸ் ஆர் லாக்டேட் இன் சம் பாக்டீரியா. பாக்டீரியா என்னது லாக்டேட்டாக மாறும், பிளான்ட்டில் எத்தனால். இப்போ குளுக்கோஸ் இப்போ வந்து சுகர் சொல்யூஷன் இருக்குது, சுகர் சொல்யூஷன் கூட இப்போ வந்து சுகர் எடுத்துகிட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதில் ஈஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு ஈஸ்ட் ஆட் பண்ணி காட்டன் ப்ளக் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம், யார் உள்ளே போகலை அப்படின்னா, ஒரு 6 hours நம்ம சன்லைட்டில் வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும், ஃபர்மெண்ட் ஆகிடும். ஃபர்மெண்ட் ஆகும்போது அந்த எடுத்து அந்த காட்டன் ப்ளக் எடுத்தோம் அப்படின்னா ஆல்கோஹாலிக் ஸ்மெல் வந்து ரிலீஸ் ஆகும், அப்படின்னா ஆக்சிஜனே உள்ளே இன்வால்வ் ஆகும். அப்போ அதுதான் அந்த எத்தனாலாக மாறுது, குளுக்கோஸ் கன்வெர்ட் இன்டு எத்தனால் ஆர் லாக்டேட் ஓகேவா. சம் பாக்டீரியா இன்வால்வ் ஆச்சுன்னா லாக்டேட், அதாவது அந்த லாக்டேக் அந்த இப்போ வந்து என்னது லாக்டோபேசிலைஸ் பாக்டீரியா, ஃபார் எக்ஸாம்பிள் கர்ட் மில்க் கன்வெர்ட் இன்டு கர்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிறதா சம் பாக்டீரியா. இப்போ இதில் என்ன, நம்ம முன்னாடி பார ஏரோபிக்கில் என்னது C6H12O6+O2 இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஆனால் இதில் என்ன, ஆக்சிஜன் கிடையாது. அப்போ வெறும் கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட் இருக்குது. அப்போ அது என்ன மாறுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் எத்தனால் C2H5OH, இது எத்தனால் ப்ளஸ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இதுதான் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஓகேவா. ஆக்சிஜன் இல்லாமல் குளுக்கோஸ் என்ன மாறுது, எத்தனாலாக மாறுது ஓகேவா. ஏரோபிக் அனோரோபிக் ஓகேவா, வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அதை எழுதி காட்டிடுங்க. அதுக்கடுத்தது இவ 3 mark or 2 mark கேட்பாங்க, ரெஸ்பிரேட்டரி கோஷன். ரெஸ்பிரேட்டரி கோஷன், இப்போ ரெஸ்பிரேட்டரி கோஷன் இஸ் அ ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் அண்ட் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சூம் டியூரிங் ரெஸ்பிரேஷன், இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ரஸ் ஓகேவா. இது என்னதுன்னா எவ்வளோ அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, எவ்வளோ அளவுக்கு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது, இதுதான் அதனுடைய ப்ராசஸ். இப்போ என்ன ஒன்று இந்த ஃபார்முலா எழுதினாவே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான். ஸோ அதை வந்து எலாபரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் எலாபரேட் பண்ணாலும் ஓகே தான். ரெஸ்பிரேட்டரி கோஷன் என்னது, ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட், லிபரேட்டட் என்னது வெளியில் ரிலீஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ ரிலீஸ் பண்ணுது, அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கன்சூம்டு ஓகேவா. ஸோ இப்போ எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இப்போ வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் C6 ஓகேவா. இப்போ நம்ம வந்து இப்போ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட், வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சூம்டு. ஸோ இப்போ இதை நம்ம ஏரோபிக் இப்போ அனோரோபிக்காக இருக்குது. இப்போ அனோரோபிக்கில் என்னது ஆக்சிஜனே இல்லை, கார்பன் டை ஆக்சைடு மட்டும் என்னது 2 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட். இப்போ 2+0 அப்போ என்ன ஆகும், அது இன்ஃபினிட்டில் வரும். ஸோ அதே மாதிரி இந்த குளுக்கோஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஃபார்முலா பாருங்கள். ஸோ அப்போ அதில் என்னது ஆக்சிஜன் 6, கார்பன் டை ஆக்சைடு 6. அப்போ வந்து லிபரேட்டடாக கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ, 6/Consumed Oxygen 6. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் ஆக்சிஜன் 6, கார்பன் டை ஆக்சைடு 6/6=1. அப்போ குளுக்கோஸினுடைய கிளைக்கோலைசிஸினுடைய ஈக்குவேஷன்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷன் என்ன, 1. அப்போ என்ன 6/6 அது என்ன 1 தான், அதுதான் அது இதான். அந்த மாதிரி தான் நிறைய வந்து அது இன்னர் கொஸ்டின்ஸாக கொடுப்பாங்க, அது நம்ம இன்னும் டீட்டெயிலாக போர்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா மெயின் ரீசன் என்னென்னா இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி கோஷன், எவ்வளோ அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்ணுது டிவைடட் பை வால்யூம் ஆஃப் கன்சூம், எவ்வளோ அளவுக்கு ஆக்சிஜனை கன்சூம் பண்ணுது, இதுதான் அது ரெஸ்பிரேட்டரி கோஷன் ஓகேவா. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன். அப்போ ஸோ யூ ரைட் ஃபார் த டெஸ்ட் டுடே இட் செல்ஃப், 1 ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அண்ட் அனதர் 1 அனோரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனதர் 1 இந்த 3 steps. அதில் மெயினாக என்னது அப்படின்னா கிளைக்கோலைசிஸ் க்ரப்ஸ் சைக்கிள் ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம இது வந்து நம்ம இது மட்டும் நல்லா படித்து எழுதுனீங்கன்னா ஓகே. இது நிறைய இன்டீரியர் கொஸ்டின்ஸ் இதுலேருந்து தான் நிறைய எடுப்பாங்க ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நல்லா படித்து இன்றைக்கே டெஸ்ட் போஸ்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இப்போ இதோட நம்மளுடைய பிளான்ட் அனாட்டாமி அண்டு பிளான்ட் ஃபிசியாலஜி லெசன்ஸ் ஓவர். நம்ம என்ன கொஸ்டின் ஆன்சர் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தரவு பண்ணுறோம். 1 or 2 sentences, ஸ்பாட் த எரர், ஸோ எல்லாத்தையுமே புக் பேக் கொஸ்டின்ஸை தரவு பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெசன் போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 1 by 1 நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு இதுவாக படிச்சுட்டு வந்துடணும் ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த லெசன்ஸ் ஆர் ஓவர். ஃபர்ஸ்ட் லெசன் பிளான்ட் அனாட்டாமி அண்டு பிளான்ட் ஃபிசியாலஜி. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், பிளான்ட் அனாட்டாமியில் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தோம், 3 types of கிரவுண்டு, வாஸ்குலார், டிஷ்யூ, எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ரூட்டு, ஸ்டெம், லீஃப், எல்லாத்துலேயும் டைகாட்டு, மோனோகாட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் போட்டோசிந்தசிஸ், அதுக்கப்புறம் குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, அதுக்கப்புறம் க்ரப் சைக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகே ஓகே.